ஜெய் வாசவி. தினம் ஒரு ஆன்மீக ஸ்தலம் பை உமன் கிரியேட்டர் குரூப்ஸ், ஒன் ஆஃப் த கிரியேட்டர், கள்ளக்குறிச்சியில் இருந்து லாவண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய வரஞ்சரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் பசுபதீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் எப்படி ஏற்பட்டது, இந்த ஊருக்கு ஏன் வரஞ்சரம் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது கள்ளக்குறிச்சியில் இருந்து இந்த கோவில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. மிக சிறிய கிராமம், குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ் இருக்குது. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் இருக்குது. இந்த கோவிலை பற்றி இன்னொன்று கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். பாரத கண்டத்தில் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஒருங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. அவற்றில் இந்த ஸ்தலமும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இங்கே மூர்த்திக்கு ஏன் இந்த பசுபதீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவலோக பசுக்கள் தேவலோகத்தில் முனிவர்களுடைய முனிவர்களால் சபிக்கப்பட்டு தீராத நோய் ஏற்பட்டு நீங்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனின் சொற்படி இங்கே வந்து அவைகள் எல்லாமே நோய்கள் நீங்க கோமகி நதியை ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சிவன் லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தங்களுடைய தீரா நோய்களை நீக்கிக்கிட்டதுனால நீக்கி மீண்டும் தேவலோகம் சென்றதுனால இங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் தேவலோக பசுக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஈசனை பூஜை செய்த காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ஈசனுக்கு பசுபதீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. இந்த ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்றத கொஞ்சம் நிதானமாக கவனித்து பார்க்கலாம். தென்னிலங்கை வேந்தன் ராவணன் கைலையில் இருக்கக்கூடிய சிவனிடம் பெற்ற முப்பெரும் வரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3.5 ஆண்டுகள் ஆயுள் வேண்டும், மந்திர வாழ் வேண்டும், உண்மையான பார்வதி வேண்டும். அவன் கேட்ட 3 வரங்கள் ஈசனினும் இதுதான். இந்த 3 வரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த திருக்கோயிலில் வந்து சுவாமியினுடைய இடபாகத்தில் அஸ்வபாதத்துடன் எழுந்தருளி இருக்கும் திருமால் இதை வந்து மறைக்கிறார். தன்னுடைய மந்திர சூழ்ச்சியால் மறைச்சி இதை வந்து இந்த ஊருக்கு வந்து வரஞ்சரம் அப்படின்ற திருநாமம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லைங்க, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பல கோவில்கள் பல ஊரில் வந்து சில நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அஸ்வபாதத்தோடையே இங்கே பெருமாள் சன்னதி பக்கத்துலேயே இருக்குது. சிவன் கோயில் உள்ளேயே போய் பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள்லேயும் ரொம்ப சிறப்பு இருக்குது. இந்த நவகிரகங்கள் உள்ளேயே இருக்குது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது, தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியது. அதோடு இல்லாமல் இங்கே வந்து இந்த கலியுகத்தில் சோழ நாட்டை ஆண்ட 2ஆம் குலோத்துங்க சோழனால் கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். இந்த குலோத்துங்க சோழனுக்கு ஏற்பட்ட மேக வியாதியினை நீக்கிறதுக்காக இந்த திருத்தலத்தில் உள்ள மானச தீர்த்தம் நீக்கி அருள் புரிந்ததுனால அகஸ்தியர் சொற்படி இந்த திருக்கோவிலுக்கு இந்த திருக்கோவிலை திருக்குளம் ஏற்படுத்தி அதை வந்து பராமரித்து வந்தான் 2ஆம் குலோத்துங்க சோழன். மேலும் இந்த கோவிலை கட்டுறதுக்கும் பெரும் உதவி செஞ்சுருக்கிறான். 2ஆம் குலோத்துங்க சோழன் மட்டும் செய்யலைங்க, கிபி 13ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆட்சி செஞ்ச சுந்தரபாண்டியன் கூட இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் இந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இருந்திருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி அப்போ எவ்வளோ பழமையான ஊராக இருக்குது. உண்மையாக நான் இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்கிறதுல
ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா களி தீர்த்த விநாயகர் இங்கே இருக்கிறார். ஏன் இவருக்கு இந்த இந்த பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்தில் காசியில் பிறந்த அந்தனர் பிரவர்த்திக்கு தாய் தந்தையை கொன்ற பாவத்தால் முற்பிறவிலே ஏற்பட்ட அந்த பாவம், தாய் தந்தையை தந்தையை கொன்ற பாவத்தினால் ஏற்பட்ட கலிதோஷம். கலிதோஷம் அப்படின்றது சனீஸ்வர தோஷம். அகஸ்திய முனிவரால் இங்கே வந்து சொல்லப்பட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு, இந்த கோவிலுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு அந்த சனிதோஷம் நீங்கினதுனால இவருக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டது. இந்த சனிதோஷம் மட்டும் கிடையாதுங்க, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் இந்த களி தீர்த்த இந்த விநாயகரை தரிசனம் பண்ணோம்னா எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படின்றது கண்கண்ட உண்மையாக இருக்குது. இது கோவிலுக்கும் எதற்க இருக்குது, நடுவில் ஒரே ஒரு ரோடு போகுது, குட்டி சந்நிதியாக இருக்குது. அந்த விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த பசுபதீஸ்வரர் சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே அம்பாள் சன்னதியும் உடனே இருக்குது. இதை சுற்றியும் நிறைய கோவில்கள் இருக்குது. பூண்டியில் இருக்க இது பக்கத்தில் வந்து பூண்டின்னு சொல்லிட்டு ஒரு பச்சையம்மன் கோவில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னும் பல கோவில்கள் எல்லாமே இருக்குது. மாளிகை மேடுன்ற ஒரு ஊரும் இருக்குது. இங்கெல்லாமும் அந்த காலத்திலேயே பல திருவிளையாடல்கள் எல்லாமே வந்து நடைபெற்று இருக்குது. இது ஒன்று ஒன்றத்தான் நான் வந்து பல விஷயங்களை சேகரித்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த கோவிலை தயவு செஞ்சு அவசியம் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி ஈஸ்வனுடைய அனுகிரகத்தையும் அஸ்வபாதம் உடைய எம்பெருமான் நாராயணனையும் தரிசனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறேன். அஸ்வபாத இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த வரஞ்சரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி. ஜெய் வாசவி.